எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொலைவினோலியா இன்னைக்கு நாம தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்ச மராத்தியர்கால கடைசி மன்னனான சிவாஜி போன்ஸ்லே அவர்களோட சமாதி இருக்க இடத்த தான் பார்க்க போறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ராஜகோரி சுடுகாடு இருக்க இருந்து கொஞ்சம் தூரத்துல மராத்தியர்கால அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவே தனியாக ஒரு இடுகாடு அமைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்கு நம்ம சமாதியை பார்க்க போறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஆட்சி புரிந்த மராட்டியரை பற்றின ஒரு சின்ன வரலாறு மட்டும் பார்த்துர்லாங்க இவங்க போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த போன்சி வம்சத்துல வந்தவர் தான் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவரோட இளைய தம்பி தான் வெங்கோஜி ஏகோஜி மகாராஜா இவரு தான் தஞ்சாவூர்ல மராட்டியரோட ஆட்சியை நிறுவனவர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலுல நிறுவிற்காரு இதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் சாகுஜி முதலாம் சர்போஜி துக்கோஜி இரண்டாம் வெங்கோஜி சுஜான் பாயி இரண்டாம் சாகுஜி பிரதாம சிம்மன் துளஜாஜி இரண்டாம் சரஃபோஜி மற்றும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சிவாஜி அவர்கள் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் தஞ்சாவூர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு இவர் தான் சரஸ்வதி மகள் தஞ்சாவூர்ல இருக்க மிகப்பெரிய சரஸ்வதி மகளோட அந்த எக்ஸ்டென்ஷனுக்கே பாத்தீங்கன்னா இவர் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு இவர் இருபத்தொன்பது அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுல உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிருக்காரு இவருக்கு இல்லாத ஒரே காரணத்தால டல்ஹோசி பிரபு வச்சிருந்தா அவகாசியலி கொள்கைப்படி தஞ்சாவூர் பிரிட்டிஷ் கம்பெனியோட அண்டர்ல வந்து போயிருச்சு

போய் ஆகணும் போயிதான் ஃபுல்லா எடுக்கணுமா நிஜமா பெரிய பெரிய பாம்பு இருக்கா ஆ இருக்கு வாசிக்கிறோம் எனக்கு மாணவரை இறுத்திக்கிட்டு வருது பாரு ஏன் இன்னும் கொஞ்சம் முன்னே வந்திருந்தா வா வா ஆட்டா இருக்க என்ன பயம்

இந்த இடத்துல சிவாஜி அவங்களோட சமாதி பெரிய அளவில் நடுவலையும் பன்னெண்டு சின்ன சின்ன சமாதிகள் கல்வெட்டோடையும் இருக்குங்க பெரிய சமாதியிலையும் எந்த ஒரு கல்வெட்டும் கிடையாது அதோட அந்த சின்ன சின்ன சமாதிகள் சிவாஜி ராஜாவோட மனைவிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரோட மனைவிகளோட பேர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பெஸ்வத் அம்மா கௌரவம்பாம்பாயி சாஹிப் ராமகுமாரம்பாபாயி அம்பாபாயி தீபம்பம்பாயி சௌகாமாட்சி அம்பாபாயி காமாட்சி அம்பா அனுசம்பாபாயி மற்றும் யோகநாத ஆவாரை சாஹேபு அப்படின்னு சொல்றாங்க வருஷமா இருக்கும் எங்க பையன் எல்லாம் சின்ன பையன் ஒரு வயசு பையன் எல்லாத்துக்கும் வயசு ஆயிடுச்சு தல நிறைஞ்சு முடிச்சு கிளவாங்க இந்த இடத்தை ஃபுல்லா நீங்க தான் பாத்துக்கறீங்களாமா ஆ பாத்துக்க சொல்லி சாவியை கொடுத்துட்டாங்க அப்படிங்களா சரி சரிம்மா இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் பாத்துட்டுங்களா அந்த காலத்து ராஜா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வருவாங்களா வந்து எல்லாமே வருவாங்க வருவாங்க இன்னமும் அவங்க பாடி வயசான பாடி இங்க கொண்டு வந்து தான் கொடுத்துவாங்க அதாவது அந்த குடும்பத்துல உள்ள வாரிசுகளை கொண்டு வந்து அந்த ராஜா வம்சத்தை உண்டியோ ஓ சரி சரிம்மா இங்க கொண்டு வந்து தான் கொடுத்துவாங்க ஓகே ஓகேம்மா இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஆள் வச்சு கொளுத்துவாங்க ஓகேமா இது ஃபுல்லாவே சுத்தம் பண்ணி கிளியரா இருக்குமாமா ஆ அவங்க அந்த பாடி வாரப்ப தான் சுத்தம் பண்ணுவாங்க அந்த மட்டும் இப்படி தான் கிடக்கும் வெயில் காலம் தான் அதெல்லாம் காஞ்சி சருகா போய்டும் அப்ப இப்படி மண்டாது இந்த மழை காலத்துல வந்து இப்படி இருக்கும் இந்த இடம்லாம் வந்துட்டு எத்தனை வருஷமா இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் வந்ததிலிருந்து இப்படியே தான் இருக்கு அப்படியா இது ப்ராப்பரா வந்து பராமரிக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வந்து ஏதோ இதுக்கு லோன் போட்டு சுத்தம் பண்ணி நல்லா வெள்ளையெல்லாம் அடிச்சு இது குரு பூஜை கும்பிட்டாங்க அதாவது கவர்மெண்ட்ல இருந்து சொல்றீங்களா இல்ல அந்த பரம்பரையில கவர்மெண்ட் காரங்க வர மாட்டாங்க அந்த பரம்பரை வம்சத்து பரம்பரைங்க வருங்க இப்பயும் அம்மாவாசைக்கு வந்து அங்கே அந்த இதுல வந்து சூடம் விளக்கு கொளுத்தி கும்பிட்டுட்டு தான் போவாங்க இதுதான் வந்து அவங்க அந்த மகாராஜா அவங்களோடது அதை சுத்தி இருக்கிறது எல்லாமே அவங்க ஒய்ஃபோட சமாதிகள் ஒய்ஃபு சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா அவங்க பங்காளி பங்காளி பங்காளின்னா பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க மொத்தமா மேக்சிமம் இருக்கவங்க எல்லாருமே இங்கதான் வந்துட்டு சமாளி வச்சிருக்காங்க சிவாஜி ராஜாவோட இந்து சமாதியில் ரெண்டு பக்க படிகள்லையுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யாளிகள் மாதிரியான சிற்பங்கள் வந்து படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படிகள் எல்லாமே கருங்கற்களை வச்சு தாங்க அமைச்சிருக்காங்க இதோட பேஸே பார்த்தீங்கன்னா கருங்கல்லும் அதுக்கு மேலே செம்பாரங்கற்களையும் அதுக்கு மேலே செங்கற்களையும் வச்சு பெருசாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கோயில் மாதிரி உள்ள வந்து அமைச்சிருக்காங்க இது ரொம்ப டார்க்காக இருந்ததுனால எங்களால் அதுக்கு மேலே வந்து போக முடியல இத்தனை வருஷ காலங்களையும் இதோட தூண்களில் இருக்க அந்த சிற்பங்கள் அவங்க வடிச்சிருக்க அந்த சிலைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து மாறவே இல்லைங்க இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அதுவும் அவங்க ஒய்ஃபோட அந்த சமாதிகளில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேதங்கள் அடைஞ்சிருக்கே தவிர சிவாஜி ராஜாவோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த சமாதி இந்த மாதிரியான இடங்களை நம்ம கொஞ்சம் மெமோரியல் பிளேஸ் மாதிரி மாற்றலாங்க ஏன்னா இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெறும் கருவேலங்காடு மாதிரி தான் இருந்தது நான் போனப்ப ஸோ அதனால நாங்கள் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி